अभी आ रहा हूँ सही है।
வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். பூஜை ஒரு ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அன்புவனம் தந்த அடிகளார் அவர்களை கருத்து துப்புதோர் அன்பு கொடி மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். சந்திரபோஸ் ஐயா அவர்களை வருக வருக என அன்பு குடிமக்கள் சார்பாக வரவேற்கின்றோம். ஐயா அன்புவனம் தந்த அடிகளார் ஐயா அவர்களை ஆசிரியரை வழங்குமாறு அன்பு குடிமக்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். எல்லாம் அல்ல எல்லாம் அனைத்தும் கடந்த அனைத்தும் நிறைந்த அன்பு உயர்வான ஆதியை மூலத்தை தேசத்தை அநேகத்தை அற்புதத்தை அன்பை ஐயா என்ற திருநாமத்திலே வழங்கிவிட்டு ஐயாவுடைய கருத்துக்கு போல் திரு நிழல் தாங்கலை அதனுடைய அர்ப்பணிப்பு திருநாளை இங்கு நடத்துகிற உங்களுக்கெல்லாம் நிறைந்த நன்றியை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாங்கள் பணியுடையாளர்கள், இந்த தாங்கள் நிர்வாகிகள், ஊர் மக்கள், இதற்கு உதவியவர்கள், அதுபோல இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகின்றிருக்கிற பெரு மதிப்புக்குரிய போஸ் நாடார் அவர்கள், பொழுதனுக்குரிய எம்எஸ் திருமாவராஜ் அவர்கள், அவருடைய குடும்பத்தார், போஸ் நாடார் குடும்பத்தார், மற்றும் இதற்கு நன்கொடை வழங்கிய நம்முடைய எல்லாம் அளப்பரிய நம்முடைய கலந்திருக்கிறார்கள். அதுபோல இந்த காரியம் இந்த தாங்கள் உருவாவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தாங்கள் தான் இருக்கிற தாங்கள் அல்ல, நான் புறப்பவர்கள் இங்கே தாங்கள் இருக்கிறேன். ஆனால் இந்த புதிய கட்டுமானத்திற்கு முன்னால் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊருக்கு வந்த பொழுது இந்த ஊர் உள்ளே வருவதற்கு நடந்து வருவதற்கு முடியாத அளவுக்கு மணல் அந்த சூடு, ஆனாலும் இங்கே இருந்த சுவை என்ன என்றால் அந்த நண்பர்களுடைய அன்பு. நாங்கள் வந்தபொழுது வரவேற்பு அவர்கள் பகிர்ந்தார். வரவேற்பதால் சிலர் மேலதாளங்களை தான் வரவேற்பு என்று நினைக்கிறார்கள். நான் மேலதாளங்களையெல்லாம் தாண்டி போனவன். எனவே நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த அன்பு நான் முகத்தை பார்ப்பேன். எனக்கு நான் பிறந்த பிறகு நிச்சயமோ என்னவோ தெரியவில்லை, என்ன நினைத்துக் கொண்டு இவன் முன்னால் இருக்கிறான் என்று என்னால் கண்டிப்பாக சரியாக சொல்ல முடியும். அப்ப நான் உங்க அனைத்து அழைப்பு அந்த அன்பை நான் எந்த மறக்கல. அதுபோல ஐயா மாசி ஊர்வலம், அந்த மாசி ஊர்வலத்தை இந்த உலகறிய செய்கிற அந்த காரியத்தை நான் முன்னெடுக்கிற பொழுது எடுத்த கடன் இன்னும் எனக்கு தீரவில்லை, ஆனால் அவருடைய கடமையும் இன்னும் தீரவில்லை. அதற்கு கடந்து இருக்கிற வேலையும் ஐயா இன்னும் குறைக்கிறது, அவர் வீட்டிலே தான் இருக்கார். எனவே இது ஒரு பக்கம் வந்தால் ஒரு பக்கம் அனுமார் வளம் போல நின்று கொண்டிருக்கிற எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கிறார் சொல்வாருமா. அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பணிகள் என்றால் அது போகும், என்ன இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஐயா வந்திருக்கிறார். அந்த ஊர்வலத்திற்காக இங்கே நான் வந்தேன். இப்பொழுது இருக்கிற பிறந்த பெரியவர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள். பிரமாதாஜி பிறந்திருக்க அவர் நாங்கள் அந்த அந்த பணியை ஆரம்பிப்பதற்காக வருகிற பொழுது இந்த ஊருக்கு நான் வந்தேன். ஒரு புதியவரை பார்த்து நான் விஷயத்தை சொன்னேன். சொல்ல மாத்திரத்தில் அவர் சொன்ன சொல்லே ஐயா நான் சேர்ந்தேன். திருப்பி அந்த இரவோடு இரவாக வந்து மழை முதல் தினம் ஆரம்பிக்கிற பொழுது திருச்செந்தூர்ந்து பேரணி இங்கே வருகிற பொழுது அறிமுகம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சி இவர்கள் விழித்திருக்கிறார்கள். ஒரு கொடியை தவித்து இங்கே ஊருக்கு அழைத்து வந்தார்கள். அவன் இந்த முகத்தை கூட நான் நேரில் பார்த்தா எனக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் நெஞ்சத்துக்குள்ளே அந்த நிகழ்வுகளை அப்படியே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எனவே ஐயாவுடைய அன்பு குடி மக்கள்
அவருடைய சகாப்தத்திலே ஐயாவுடைய சகாப்தத்திலே அந்த ஊர்வலம் திருச்செந்தூரிலிருந்து இங்கே எடுத்து இங்கே கொண்டு வரப்படுகிற பொழுது அதற்கு முதல் ஆண்டு சரியான முறையை கொடுத்து மாணிக்கார வைத்தார்கள் நினைக்கிறேன். பெரிய மாணிக்கார் நான் வணக்கொடுக்கிறேன். ஒரு துண்டு தெருப்பு கட்டி எந்த பிள்ளைகள் வந்து நான் உங்க ஏதோ நினைவில் வைத்திருக்கிறேன். எனக்கு இந்த ஊர்வலம் வந்து பேசணும்னு ஆசை உண்டு. காரணம் அவங்க கட்டி வைத்திருக்கிறாங்க வரலாறு. இந்த திருப்பணியோடு வரவு செலவு இந்த நாட்டில் எத்தனையோ திருப்பணிகள் வந்துருக்கு. அது ஐயா பேர்ல நிறைய நடந்திருக்காரு. அப்படி நடந்திருக்கிற திருப்பணிகள் இருக்கா வரவு செலவு இருக்கிறவங்க இருக்கிறாங்க கர்ம கணக்கு தான் கேட்டாரு. சுவாமிகளுக்குள்ளே ஒரு திருத்தேர் அதுதான் முதன் முதலாக நடந்த திருப்பணி. என்னுடைய தலைமையிலே வைகுண்ட குருகுல சேவாளர்கள் சார்பிலே எடுத்த அந்த ஓடாத சேவை ஓட வைக்க அந்த தேவை ஆரம்பிக்கிற போது தங்கியார் சுவாமியார் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அவர் அதற்காக பாடுபட்டார்கள். அந்த சேவை ஓட்டி முடித்த உடனே எங்களோடும் புறப்பட்டு விட்டார். ஆனால் அந்த தேர் திருப்பணியினுடைய வரவு செலவு இங்கே என்னிடம் இருக்கார். சில பிள்ளைகளால் உள்ள கொடுத்தால் அவங்க பிள்ளைகள் தெரியாது எதுவும் தெரியாது. அங்கே ஒரு பெட்டகத்தில் அந்த கணக்கு இருக்கார் தங்கியானால் அப்படி ஒப்படைத்தார். அதுபோல நான் திருப்பி ஒரு கணக்கு ஒப்படைத்து நான் இங்கே தான் பார்க்குறேன். எங்கள் திருப்பணியுடைய சில நீங்கள் அனைவரும் அதை செய்து இதை நிறைவேற்றி இங்கே இருக்கோம். இங்கே இருக்கும். அப்ப அந்த திருப்பணிக்கான வரவு செலவு கணக்குகளை அப்படியே வைத்திருக்கிறேன் சொன்னார். அதுதான் தெரியும். நீங்க நம்ம ஐயாவுக்கு தரமா கொடுக்கறோம் அன்னதானம். இப்ப நிறைய பேர் கிழக்குல மாநாட்டு கிழக்கு அந்த கிழக்கு வரவு செலவு மனம் போல நடக்குது. மனம் போல வரவு செலவு நடக்குது நாட்டுல. ஆனால் கணக்கு கொடுத்துதான் நடிச்சிருக்க வந்தவரா பிராசு முனையிலும் துல்லியமாக. அப்ப அவர் என்ன கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கா? அவர் கணக்கு தெரியாத கம்ப்யூட்டர் இருக்கு. அவர் கணக்கு பார்க்கணும். அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது பற்றி யாரும் மறக்க முடியாது. அதுக்கான ஆதாரம் சில நான் சொல்லு அது ஒண்ணு. அப்ப ஐயாவுடைய இடத்துல நம்ம குச்சி வைக்கணும். ஆனா எல்லாம் வச்சு ஐயாவிட்ட மாப்பு கேட்டு ஒரு படிக்கு போதிக்கும் சரியா? மாப்பு கேட்ட உடனே ஐயா குச்சி ஏற்கணும் என்ன நம்ம வச்சுட்டோம். அவர் ஏற்கணும் குச்சி ஏற்று அந்த பண்ணாத பண்ணாடு இருக்கும் வந்த நடுவருக்கும் ஐயா கிட்ட நிறைவேற்றணும். நம்ம கொடுத்தது கொஞ்சம் இருந்தாலும் எல்லோருக்கும் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு நியமம் ஐயாவுடைய மட்டும் உண்டு. எல்லாருக்கும் கிடைக்கணும். கடலிய தாக்கிட்டு விட்டுட்டு போக முடியாது இருக்கிறது. அப்ப அந்த கடைசி வரை எல்லோருக்கும் கிடைக்கிறதா என்று கேட்டு அதுக்கு மூலம் தான் ஐயாவே அண்ணன் இருப்பார். ஐயா அண்ணன் ரபராவும் முடிச்சு போற. அப்போ அதனுடைய தாழ்வுடைய அது அதை கேட்கிற பொழுது அந்த பண்டார பண்டாரங்களுக்கும் அந்த நவீனத்தும் ஐயா பிச்சை நிறைவேற்றிக்கிறோம். அடுத்தது ஐயா பிச்சை கணக்கு கொள்ளணும். நாங்கள் இந்த கல்வி காலத்தில் இருக்கோம். யார் யாருன்னு தெரியாது. அவன் அவன் தகுதியை நெறி ஆடுவான். தகுதி தெரியாமலும் வணங்கி கிடமா தங்கம் தகுதி தெரியாமல் தகளை போல கிடக்கும். தகடம் தகடு தெரியாமல் தகடம் போடும். இல்லை கறி வாங்கினால கறி நிஜத்தை விட நிலத்துக்கு வழியாக அதிகம். யாரு நிஜமானதை கேட்கிறீர்களார்கள்? ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம நிலநட்டம் பார்க்கணும் நிலச்சரி பார்க்கணும். அது உண்டாக இருக்கிறோம். சித்தி தொடர்பில் வந்த சித்தி செட்டாளரான எழுதுவதற்கு நீங்கள் மூச்சு செஞ்சவர்கள் அது ரீகாஸ்ட் வருது. ஒரு ஒரு வருஷம் இருக்கு அப்பமா இல்லாத எதையும் அந்த நாளை பார்த்தா அப்பவுமே செட்டால அவர் நம்ம ஊருக்கு கொடிய திட்டம் அந்த சித்தி வந்தால அதெல்லாம் அதுமே அழுகணும். சித்தி தாகணும்னு தெரியும். அது நடிப்புன்னு தெரியும். ஆனால் அதில் நம்ம அடித்தாய் அடி நம்ம சொன்ன சித்தி செட்டத்துக்கு எத்தனை நாள் அழுகும். வெளிவருவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. எனவே இந்த கடிகாலத்திலே நாங்கள் செய்கிற இந்த தர்மத்திலே நாங்கள் நிற்கும் போனா அந்த கணக்கு நீர் எழுதிக்கணும். சிறந்த துக்கணத்துக்குள் சேர்ந்து யாரு எழுப்பியா யாரு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? யாரு வேதத்தை வச்சு ஒரு ஆளை சொன்னா நல்ல சோழாசரணி மாறிப்பட்ட சினிமாவர்களோட கருத்துகளை கொண்டு வந்து வேதம் கொண்டு யாரும் யாரா கேட்கலாம். மகாத்மா காந்தியை கொண்டு நடத்தலாம், மரியாதை நடத்தலாம், அண்ணாவை நடத்தலாம், மகா விவேகானந்த நடத்தலாம். அது வேஷம்.
வேஷத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, நான் தான் இருக்கேன். எந்த வேஷம் போட்டு கொடுத்தா அவங்க தாக்கி எங்கேயாவது நிறைய பேர் கேட்பாங்க. நான் ஆள ஒரு பெரிய உலக மாநாட்டில் கலந்துக்கிறேன். வாரந்திக் கான்ஃபரன்ஸ், இங்கிலீஷ் லீடர் கான்ஃபரன்ஸ் ஃபார் எராடிகேஷன் ஃபார் எய்ட்ஸ். எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக வன்கொடுமையை உலக மத தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கணும்னு ஒரு மாநாடு. எல்லா சமய தலைவர்களும் என்னையும் ஒரு சமய தலைவர்களாக அங்கிருந்து ஏற்றுவிட்டார்கள். நான் நின்று அந்த காரியத்திற்காக செல்ல போவேன். இங்கு அழைத்த போது நான் வரவில்லை. ஆனால் வராதற்கு அர்த்தம் கற்பித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சிரமம் கொண்டு நேற்றே வந்து கடந்து உதரப்போனால் உங்கள் பணிகளில் நான் கலந்துட்டு நான் என்ன அந்த மாநாடு என்னுடைய பெயர் பதிவு செய்யணும். ஸ்டைட் செக்யூரிட்டி, நானும் எனக்கு உதவியாளர் மட்டும்தான் உள்ள போக முடியும். அந்த நிகழ்ச்சி முடிவதை எங்களுக்கு முழு பாதுகாப்போடு நாங்கள் ஒவ்வொரு அசையும் கண்காணிக்கப்படுகிற இடத்துல இருந்து நின்றால் அந்த மாநாடு ரஸ்தைகளை வெளியே வரும். வெளியே வரும்போதோ ஒரு செக்கப் உள்ள போகும்போது ஒரு செக்கப் எல்லாருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கூட நான் சற்று முடியவுண்டா சமயத்தில் அனுபவிக்க மாட்டேங்கிறான். சமயத்தில் வந்து யாரையே சொல்லுவான், நீங்கள் அங்கீகரிக்கவில்லையானால் உள்ளூருக்குள்ளே விலை போகவில்லையானால் அந்த மாடு விலையிற மாடு. எனவே நான் உங்களை சந்தித்து விட்டு ஐயா உடைய பணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து நிறைய பேர் ஒரு எண்ணம் இவர் கண்டனை பேசக்கூடாது. கண்டனை பேசினா என்ன கண்ட இடத்துக்கு கூப்பிட மாட்டான். கண் கண்டதை பேசுகிறேன். நான் கேட்கவில்லையானால் யார் கேட்பார்? ஆதித்த கூட்டமாகி விடாத ஆதித்த கூட்டம். நீங்க அவங்க கேட்கறது இல்லையா? ஆர்வம் கொடுக்கறது இல்லையா? பதில் கொடுக்கறது இல்லையா? காலத்தினுடைய தேவை, காலத்தினுடைய கட்டாயம். நான் சில கருத்துக்களை சொல்லுவது இங்கே எனக்கு மிக பிடித்தது தாக்கல் மிக அம்சமாக இருந்தார். நான் அழகாக இருக்கின்ற சொல்வதை மிக அம்சமாக இருக்கிறது நீங்க புரிந்து கொள்ளணும். அதுதான் சார் ஐயா கொள்கைக்கு இருக்கார். ஐயா உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பணிமுறைகளை ஒழுங்காக பார்த்து சரியாக பார்த்து அடோடோடும் மகிழ்ச்சிக்கு அடக்கி விடாமல் பன்மதியிலே நான் அகப்படும் தான் சரி. ஏழ்மையை விட உயர்ந்த சவம் உலகில் ஆண்டவர்கள் கூட்டப்பொருள் ஆடுபாடு குழுவதனை நாங்கள் முதல் ஓர்கடிமை ஓர்கடிமை உட்காந்து உட்கார் ஓர்கடிமை நின்றடிமை ஆனோ கடினமாக எனக்கு ஆடலுக்கும் ஆடலுக்கும் செல்வப்படுத்து காடலுக்கு எத்தனை இருந்தாலும் அத்தனையும் உணக்கடிமை உணக்கடிமை உட்கார உணக்கடிமை நின்றடிமை ஆனோக்கான கடினமாகவே ஆண்டவரை காத்து வச்சு தாண்டார் போதே எங்களை ஆள வேண்டும் ரட்சிக்க வேண்டும் என்று கேட்ட மக்களுடைய வம்சத்திலே வந்தவர்கள் அந்த அம்சத்திலே வாழ வேண்டும். வம்சத்தில் வந்தது மட்டும் பதிலில்லை, அம்சத்தில் இருக்க வேண்டும். இங்கே மோசனார் அவர்கள் வந்திருக்கிறாரால் அவருக்கு நான் இன்னும் கடந்து இருக்கிறேன். பெரிய கடக்காரங்க எத்தனை கல்லூரி ஐயா கட்டினாலும் நிர்வாகத்தில் எனக்கு பங்கு வேண்டாம். நான் பிச்சை எடுத்து தர்மம் கொடுத்து நான் பூமியை வாங்கி போடுறேன். இன்னும் வாங்கி போடுவேன் போராட்டத்தில் வாங்கி போட்டு எல்லாரும் நீங்க ஆரம்பிங்க. நிர்வாகம் ரொம்ப சொல்றது எனக்கு முடியாது. இதனால நண்பர் தான். அது போல பிஎஸ் நாடார் அவருக்கு முதல்ல 25 லட்சம் நம்முடைய மக்கள் வாங்கி போட்டதே அதுக்கு உடைத்ததுதான் அந்த கல்லூரியை தெரிஞ்சது எல்லாம் தெரியணும். அதனால முடியாது. நான் உடைக்கி போவேன், முகை நாற்றமாகி போவேன். சில நல்ல வேலை வந்தாரா அப்படியே வழிகாட்டி போவோம். அந்த இடத்துல யாராவது கல்லூரி ஆரம்பிக்கிறீர்களா? உங்களால் முடியும். நீங்கள் மறைந்து பாருங்கள். இந்த ஆரம்பித்து இருக்கிற கல்லூரிகளுக்கு இருக்கிறவர்கள் பெரிய போலீஸுடன் செல்வது பெரிய படிப்பாடு இல்லை. கருத்தோடு இருந்தால் காரியம் நடத்த முடியும். இடம் தருவதற்கு தயார் என்ற அந்த இடத்தை நான் வாங்கி போட்டேன். ஏன்னா நான் போர்ட்டு நாடாளை பற்றி எழுத்து செல்ல வருகிறேனால் சாமி கடன் சொன்னேன். இந்த ஊருக்கு நான் கடாயிருந்து அந்த ஆளுநர் வித்தியாசம் தெரியாது. அந்த ரெண்டு போது கேள்வி செய்து போட்டால் பாட்டி பாடங்கள் கொடுத்து இங்கிருந்து ஒரு வெள்ளி போட்டது வெளியே வந்திருக்காரு. நான் கேட்டால் செய்து போட்டாலும் கொடுத்தாங்களா நீங்கள் காசுல ஆனால் நான் எங்கே அனுப்பிருக்கலை அவனும் கேட்கல. இந்த அனுப்புங்க நான் சம்பாதிச்சு சம்பாதிச்சு என்று விடுறாங்க. சிரிக்காது நம்ம தர்மங்கள் தர்மங்கிறதுக்கு ஒரு குறை